இப்போ இந்த தருணத்துல இந்த தோல்வி உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு அதுதான் தேவை எனக்கு. அதுக்காக நீங்க அழுவ கூடாது. இல்ல ஒண்ணு இல்ல சார். இல்ல நீங்க அழுவறீங்க. இல்ல சார். இல்ல கண்ணு கலங்குது. அழுவல சார். இல்ல வந்துடுச்சு. இல்ல சார். சாரி. டேய் அழுவடா எரும மாடு. அழுவடா. நாங்க எப்பவுமே சந்தோஷமா இருக்கிறோம். நம்ம எல்லாம் போறது. மாசா சொல்றாங்க. சொல்லுங்க ஆளாளுக்கு சொல்லுங்க. போரிங். நான் போர் அடிக்குது. நேத்துக்கு வந்தேன். சாவ அடிக்கலாம் இப்போ கேமரா குச்சி. நீ வளர்றான்றது நீயே நான் ஒத்துக்கறியா? ஓகே நல்ல விஷயம். அவனுக்கு எதை வேணுமாண்டா கூடண்டா சொல்லுங்க. எப்படிண்ணா ஃபீல் பண்றீங்க? எங்கெல்லாம் கூப்பிட்டு வந்து ஆமா நல்ல பிளான் போட்டா வந்து இப்போதைக்கு நாலு பேர் வந்துருக்காங்க. இன்னொரு ரெண்டு பேர் வந்து எப்போ வருவானுங்க தெரியல. எப்படி வருவானுங்க தெரியல. வருவானுங்க தெரியல. அதனால ஒருத்தர் வந்து சீட்டு பிடிக்கிறதுக்காக கச்சிப்ப போட்டாராங்க. அது வச்சுட்டு நம்ம கச்சி இப்படி எடுத்துட்டு நம்ம கச்சி இப்ப நினைச்சு எடுத்து வந்திருக்காரு. ஓகே கைஸ், இப்ப வந்து நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா கூடூர் என்ற ஒரு ஜங்ஷனுக்கு வந்திருக்கோம். சோ இதான் வந்து மாஸ்டரோட ஊரு நினைக்கிறேன். மாஸ்டர் இது உங்க ஊரா இல்ல இன்னொன்னு போகணுமா? போகணும். சாரி, இன்னும் ரெண்டு பஸ் பிடிச்சு போகணுமா? அதனால வந்து ஒன்னும் பெருசா எதுவும் இல்ல. பாக்கலாம், செல்வோம்னா. அவங்க நம்ம வழி தெரிஞ்ச மாதிரி போறாங்க அங்க. அவங்கதான் நீங்க அப்படியே மேல ஏறி அப்படியே வந்துருங்க. எப்படி மாஸ்டர் ஃபீல் பண்ணுறீங்க? ஊருக்கு ஒரே கேரா இருக்கு, தூக்கம் வருது, போய் சாப்பிடணும். அது பாருங்க, அதை பாருங்க கைஸ். ஓ மை காட், கம்பி வளையுது. அதாவது பார்த்தீங்கன்னா செம்மையா வெயில் கொளுத்துது. இந்த இடமே ஒரு மாதிரி ஏடாகுடமாக தான் இருக்கு கைஸ். பார்த்தீங்கன்னா தெரியும். அது பாருங்க, அங்கே வந்து உங்களுக்கு பார்க்கிங்லாம் நான் காமிக்கிறேன். பார்த்தீங்களா பார்க்கிங்லாம் எப்படி இருக்கு பாருங்க. ஒரு மாதிரி இடமே ஒரு மாதிரி அமைதியா இருக்கு.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாப்பிட போயிட்டுருக்கோம். எந்த ஹோட்டல் நடக்கும்னு தெரில. நான் வந்து ஹோட்டலுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம வந்து ஹோட்டலுக்குள்ளே இருக்கோம். இப்போ வந்து இவங்க வந்து பில் போட்டுருக்காங்க. பில்லிங் செக்ஷனில் எல்லோரும் நின்று கொண்டு பில் போட்டு கொண்டிருக்கிறார்கள். உடம்பு சரியில்லாத பையனை கூட்டு வந்திருக்காங்க. சரி வாங்க. என்ன என்ன மாஸ்டர் ஆர்டர் பண்ணியிருக்கோம் நம்ம இப்போ? ஆ சரி சொல்லுங்க, என்ன ஆர்டர் பண்ணியிருக்கோம்? சாம்பார் இட்லி ரோஹித்துக்கு வேணுமா? அது சரி. தமிழ்நாட்டில் சாப்பிடாம ஆந்திராவில் வந்து சாப்பிட்றான். ஆந்திராவில் வந்தால் அவர் சாம்பார் இட்லி சாப்பிட வரான். அவர் எங்கே எதுவும் அங்கே போயிருக்காரு. சும்மா வாங்க, அப்படியே இப்போ கிச்சன் சும்மா எடுத்து வருவோம். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சாம்பார் இட்லி சொல்றாங்க. அங்க நான் சாம்பார் இட்லி இங்க வந்தா சாப்பிடுவேன். யாரு தமிழா? தெரியுதா? சொல்லுங்க. தெலுங்கா? தமிழ் தெரியுமா? கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டீங்களே. நல்லா இருக்கா? ரிவ்யூ சொல்லுங்க. நீங்க மாஸ்டர், தோசை எப்படி இருக்கு? சாப்பிடுற இடத்துல வந்து சண்டை போட்டு இருக்கு ரெண்டு பேரும். அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை. சாப்பிடுற சொல்லிட்டு சாப்பிட்டு சொல்றா, பூரி எப்படி இருக்கு? நாங்க இப்போ வந்து எங்கள் வ்ளாகை சாப்பிட்டு கண்டினியூ பண்ணுறோம். பார்க்கலாம். இப்போ வந்து நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு ஷேர் ஆட்டோவில் ஏறிட்டோம். ஷேர் ஆட்டோ பார்த்தீங்கன்னா டுக்குடுக்கு வண்டி மாதிரி இருக்கு. இதே ஷேர் ஆட்டோ தான் அந்த சென்னையில இருக்கு. ஃபுல்லாக இல்லை ஆண்டி, என்ன ஆண்டி, ஷேர் ஆட்டோ வந்து இப்படிலாம் இருக்காது. சென்னையில் வந்து கொஞ்சம் குட்டியாக இருக்கும். இங்கே வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஒன்றும் காலம் கெட்டு போயிடுச்சு சொல்ல வேண்டியதுலாம் இவர் சொல்றாரு. போயிட்டு பாப்போம்.